நம்ம இன்னைக்கு சாலடுக்கு பச்சை வேர்க்கடலைய ஒரு நாலு மணி நேரம் அளவு தண்ணியில் ஊற வச்சு பிரஷர் குக்கரில் சிறிதளவு உப்பு சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் மூணு விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் மாதுளை பழம் ஒன்று உரிச்சு வச்சுருக்கேங்க இப்போ நம்ம சாலடுக்கு என்ன பண்ணுறதுங்கிறத பார்த்துடலாம் முதல்ல வேர்க்கடலை சேர்த்துடலாம் அதுக்கப்புறம் மாதுளையும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இப்போ நம்ம சீசனிங் ஆட் பண்ண போகிறோம் ஒரு கால் ஸ்பூன் அளவு உப்பு ஒரு ஸ்பூன் அளவு மிளகுத்தூள் அப்புறம் அரை லெமன் பழத்தோட ஜூஸ் நான் இன்னைக்கு சேர்த்துருக்குறேன் இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிடலாங்க இது கூட பாத்தீங்கன்னா நம்ம வெங்காயம் தக்காளி கூட சிறிதளவு கொஞ்சமாக கட் பண்ணி சேர்த்திக்கலாம் சாட் மசாலா டேஸ்ட் பிடிக்கும் அப்படிங்கிறவங்க அந்த பவுடர் கூட நமக்கு வீட்டில் இருந்தால் சேர்த்திக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்து விட்டுர்லாங்க அவ்வளோதாங்க நமக்கு ரொம்ப ஈஸியாக வேலையே இல்லாமல் ஆனால் ரொம்ப டேஸ்டியான சாலட் நமக்கு ரெடி ஆயிடுச்சு ஹீமோக்ளோபின் கண்டென்ட் நமக்கு ஜாஸ்தி பண்ணுறதுக்கும் வயிறு செரிமானத்துக்கும் பொம்ம கிரானட் மாதுளை ரொம்ப நல்லதுங்க பீனட் அதாவது கடலையில் நமக்கு ப்ரோட்டீன்ஸ் ஃபுல்லாக இருக்குது விட்டமின் சி நமக்கு லெமன் ஜூஸ்லேருந்து வருங்க நமக்கு இதை விட ஹெல்த்தியான ஸ்நாக் வேறு என்னங்க வேணும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா குக் புக் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கான கிளிக் பண்ணிடுங்க